ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபுரம். நேர்கொண்ட பார்வை பட வெற்றியை தொடர்ந்து மீண்டும் ஹச் வினோத் டைரக்ஷனில் தல அஜித் வலிமைன்ற படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் மும்முரமாக நடந்துட்டு வருது. பட் இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்ற அப்டேட்ஸ் இன்னும் வெளியாகலை. இந்த நிலையில் ராஜ் ஐயப்பா தல அஜித்துக்கு வில்லனாக நடிக்கிறாரு. ஸோ அஜித் ஃபேன்ஸ்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. எந்த அப்டேட்ஸும் இந்த படத்தை பற்றி வெளிவராததால் இது இன்னும் எதிர்பார்ப்பை தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக விக்ரம் வேதா படத்தை இயக்குன டைரக்டர் புஷ்கர் காயத்ரி புதுசாக வெப்சீரியஸ் ஒன்று பண்ணுறாங்க. இந்த வெப்சீரியஸுக்கு பேர் சுழல். இதில் ஆர் பார்த்திபன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. மேலும் கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க ரெண்டு பேரும் இந்த வெப்சீரியஸில் நடிக்கிறாங்க. இந்த வெப்சீரியஸை அமேசான் பிரைம் வீடியோவில் வெளியிடுறாங்க. அடுத்ததாக இந்திய கிரிக்கெட் வீராங்கனையான ஹர்பஜன் சிங் இந்தியன் சினிமாவில் முதல் முறையாக ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறாரு. இந்த படத்தை ஜான் பால்ராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் 2020 உலக லெவலில் ரீச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ சிஎஸ்கே அணியின் வீரரான ஹர்பஜன் சிங் ஃபேன்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்று நேற்று நாளை படத்தின் இயக்குனர் ரவிக்குமார் சிவகார்த்திகேயனோட 14வது படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. மேலும் ரகுல் பிரீத் சிங் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. கருணாகரன், யோகி பாபு இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. கேஜேஏஆர் ஸ்டுடியோஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த படத்தோட டைட்டில் லுக் இன்றைக்கி ஈவினிங் 5 ஏஆர் ரஹ்மான் வெளியிடுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. டைட்டிலும் வெளியாகிடுச்சு. இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயலான். ஸோ எஸ்கே ஃபேன்ஸ்லாம் டைட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சினிமா நியூஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.